Dear viewers, in this video, we will talk about the tasty and healthy strong alcoholic beer. One liter தண்ணி சேர்த்து 45 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிச்சிராம அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க. பார்லே நல்லா வெந்தான ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க. அடுத்ததா சிகப்பு அவல் 50 கிராம் எடுத்துக்கோங்க. சிகப்பு அவல் கிடைக்கலனா ஒயிட் அவல் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்து 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்திருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிரலாம் அடுத்ததா 100 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் Rendu liter தண்ணி சேர்த்து 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓட்ஸ் நல்லா வெந்தான ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததா 1.5 கிலோ உருண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா மெல்ட் ஆற வரைக்கும் கொதிக்க விடுங்க. வெல்லம் ஃபுல்லா மெல்ட் ஆனான அது ஆறிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால அடியில ஒரு தட்டல தண்ணி வச்சு ஆற விடுங்க ஒரு கிளாஸ் பீங்கான் இல்லனா பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இப்போ ஆறின எல்லாத்தையும் 1/1 ஃபில்டர் பண்ணி அந்த கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஆக்டிவேஷனுக்காக 2 டேபிள்ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க மிச்ச வெல்லத்தை கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க லேசா சுட வச்ச தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதோட 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க ஈஸ்ட் கட்டியா இல்லாம நல்லா கரையற வரைக்கும் mix பண்ணி விடுங்க ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆவறதுக்கு 15 to 20 minutes ஆகும் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு பாருங்க இப்போ இதையும் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டெய்னர்ல ஏற்கனவே இருக்கிற லிக்விடையும் சேர்த்து மொத்தமா 5 லிட்டர் வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க வெல்லம் அடியில தங்கி இருக்கும் அத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணாதீங்க கண்டெய்னர் பர்ஸ்ட் ஆயிடும் ஒரு சுத்தமான dry cloth யூஸ் பண்ணி இது போல கவர் பண்ணிக்கோங்க சணல் இல்லனா ரெண்டு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இது போல டைட் பண்ணிரலாம் காத்தோட்டம் இல்லாத டார்க் பிளேஸ்ல இத ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம்
ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இது போல பபிள்ஸ் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டென் டேஸ் ஆயிடுச்சு, பியர் எவ்வளோ நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. பபிள்ஸ் வர்றது நின்றுச்சுன்னா ஃபெர்மெண்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கூலான கிளைமேட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் டிலே ஆகும். கீழே இருக்க செடிமெண்டேஷனை விட்டுட்டு மேலே இருக்க கிளியர் லிக்யூடை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். கிரீன் இல்லைனா டார்க் கலர் பாட்டில்ஸில் பியரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டில்ஸ் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருங்க. பாட்டில்ஸில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சன்லைட் படாத டார்க் பிளேஸில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். பாட்டிலில் ஃபுல்லாக பியரை ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்துலேயே பியர் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ரெண்டு மூணு வாரம் வெயிட் பண்ணால் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த பியரில் கேஸ் எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பியரில் கேஸ் இன்ஜெக்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோலாம் செலவு பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் ஈனோ கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பியரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.